ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்கிற ஃப்ளெக்ஸ் குயிக்கு எந்த அளவுக்கு பவர் வரும்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இதுவே வந்து என் ஃப்ரெண்டு காலை என் காலையும் இந்த ஃப்ளெக்ஸ் குயிக் வச்சு ஒட்டிட்டா பிரிக்க முடியுமா? முடியாதா? அதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க பற்றி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஆனால் இந்த ஃப்ளெக்ஸ் குயிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து காலில் ஊற்ற போகிறது கிடையாது. நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, என் செருப்பையும் ஸோ என் ஃப்ரெண்டு செருப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஒன்றா வச்சு ஒட்ட போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் செருப்பு இங்கே இருக்குது, ஸோ என் ஃப்ரெண்டு செருப்பு இங்கே இருக்குது. ரெண்டு செருப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஊற்றி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு செருப்பை வந்து மாட்டிக்கிட்டு ஸோ பிரித்து பார்க்க போகிறோம். ஸோ இதையாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இப்போ அங்கே ஃப்ளெக்ஸ் குயிக்கை ஓப்பன் பண்ணி செருப்பை ஒட்டிக்கிடலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸ் குயிக் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பார்க்குறதா இருக்குதான். ஓப்பன் பண்ணி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பில் வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டிட்டு பிரிக்க முடியுமானா? ஸோ காலில் மாட்டி பிரித்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செருப்பை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மணல்லாம் போட்டு செம்ம டைட்டாக வந்து ஒட்டியாச்சு. இப்போ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மணல் தெரியும் பாருங்கள். ஸோ மணல்லாம் போட்டு செம்ம டைட்டாக வந்து ஒட்டியாச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ நம்மளோட சேலஞ்சி வந்து ஆரம்பிச்சிடலாமா? வேறு லெவலாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ பிரிக்க முடியுமா? முடியாது, அதுதான் இன்றைக்கான சேலஞ்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட செப்பல் இருக்கான் ஃபஸ்ட் வந்து நம்ம காலில் வந்து மாட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம காலில் வந்து மாட்டியாச்சு, அப்படியே ஃப்ரெண்டு காலுக்கு வந்து அப்படியே மாட்டிக்கலாம். தெரியல சுத்தமா இத்தி கூட மூவ் பண்ண முடியல. எப்படி செருப்பு எடுக்க போறேன்னு தெரியல, தெரியாம ஒட்டியாச்சு. கையில வச்சு கையில பிக்க முடியல. வராது போல செருப்பு கிழிஞ்சு பேர் போல. இங்க பாரு எப்படி இருக்குன்னு, வர மாட்டேங்குது. எடுக்க முடியுமா? முடியாதா? இருக்க முடியாது. ஸோ கையில் ஏதாச்சும் பிடிச்சிட்டு போகணும், வருதானு காலில் எடுக்க வாய்ப்பே இல்லை. இந்த சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது, யாராலுமே முடியாது. செருப்பு பிஞ்சா தவிர மற்றபடி பிரிச்சு எடுக்க வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ ஒரு கிரிப்பாக இருக்கு, என்ன பண்ணுறது? கையில் பிடிச்ச இடத்த கண்டு பிடிச்சி பார்ப்போம். ஏன் திருப்பி இருக்கிறா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எவ்வளோ கிரிப்புன்னு சத்தியமாக எடுக்க உடம்பு செருப்பு போச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கால் பிஞ்சு பேரும் என்ன எடுக்க முடியல, எப்படி எடுக்கிறது இல்லை.
எதுவும் ஐடியா எதுவும் இருக்காது. சாம்பு எதுவும் ஊத்தினா வருமா? கையில் மணல் போட்டு மணல் போட்டிருக்கல. ஸோ அதனால தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக அதை எடுக்கவே முடியலை. பயங்கர சேலஞ்சுனா கூட உண்மையிலே எடுத்துட முடிஞ்சேன், பட் வந்து யாராலும் முடியாது, கண்டிப்பாக முடியாது. ஸோ யாரும் இதை ட்ரை பண்ண பார்க்க வேணும். ஏன் ட்ரை பண்ணியா உங்கள் செருப்பு வந்து உங்களுக்கு இல்லை. ஸோ வந்து இதை வாட்டர் ஊற்றி எடுத்து பார்ப்போம் அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஊற்றி எடுத்து பார்ப்போம் அவ்வளோதான். வாய்ப்பே இல்லை, வர வாய்ப்பே இல்லை. இதில் எங்கே காய் காலை வெட்டி பிரித்து எடுக்கிறது யான்னு பார்த்தீங்கன்னா மணல் போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ வந்து பயங்கர கிரிப்பு, எடுக்க வாய்ப்பே கிடையாது. எப்படி எடுக்கிறது மணல் உடச்சி எடுத்துருவோம். நினைக்கிறேன் அவங்க உடைய எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக வந்து எடுக்க முடியல, வாய்ப்பே கிடையாது. இந்த செருப்பு வந்து எங்கள் ரெண்டு பேருமே கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். என் செருப்பும் போச்சு, ஸோ அவன் செருப்பும் போச்சு, ரெண்டு செருப்பும் ரெண்டு பேருமே செருப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். செருப்பு போச்சு, அவசரப்பட்டு மக்குமாரி. கண்டிப்பாக வந்து இந்த சேலஞ்சை வந்து கண்டிப்பாக வந்து சும்மா நார்மலாக ஒட்டிட்டு எடுக்க சொல்லலாம், யாரெல்லாம் எடுக்க முடியாது. செருப்பு தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதை ஒரு லைக் ஊற்றி பண்ணுங்கள், பிடிக்காமல் டிஸ்லைக் பண்ணுங்கள். அந்த இதுமாதிரி டெஸ்ட் எப்படி பார்க்கணும் சார், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் நல்லா கொடுத்து வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் வரப்போ தமிழ் காப்பேன். டாடா பை பாஸ், யூ லவ்லி, டைம் வாட்சிங், டைம் பாஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்.